தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ரயிலை இயக்கக்கூடிய உரிமையினை தனியாருக்கு அளிக்க திட்டமிட்டுள்ள இந்திய ரயில்வே துறையின் முடிவுக்கு நாடு முழுதும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ள இந்த நிலையில், 19ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர் ஒருவர் சொந்தமாக தன்னுடைய பயன்பாட்டிற்காக ஒரு ரயிலை வைத்திருந்தார் என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மக்கள் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக கார் மற்றும் பைக் உள்ளிட்ட வாகனங்களை வைத்திருப்பது வழக்கம். பெரும் பணக்காரர்களும் தொழிலதிபர்களும் தங்களது வசதிக்காக பஸ்ஸை கூட கஸ்டமைஸ் செய்து பயன்படுத்துகிறார்கள். இவ்வளவு ஏன்? சிலர் விமானத்தை கூட வாங்கி பறக்கும் அலுவலகமாகவே அதனை உபயோகித்து வருகின்றனர். இதெல்லாம் சகஜமான விஷயம்தான். ஆனால் சொந்தமாக ஒரு ரயிலை வாங்கி தன்னுடைய பயன்பாட்டிற்காக ஒருவர் வைத்திருந்தார் என்பது நாம் கேள்விப்படாத அதிசயமான ஒரு விஷயம்தான். அதிலும் அந்த சொந்த ரயிலின் உரிமையாளர் ஒரு தமிழர் என்பது கூடுதல் வியப்பையும் மகிழ்ச்சியையும் நமக்கு தரக்கூடிய ஒரு அசாதாரணமான விஷயமாகத்தான் இருக்கிறது. இந்தியாவிலேயே சொந்தமாக ரயிலை வாங்கி பயன்படுத்திய ஒரு தமிழரை பற்றி அறிந்து கொள்வதற்காக அந்த சிக்கு புக்கு பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். தமிழர்கள் அடிமைகளாக இருந்த காலத்திலேயே இப்படி அரசன் போல வாழ்ந்த தமிழன்தான் நம்பெருமாள் செட்டியார் எனப்படுபவர். 18ஆம் நூற்றாண்டில் சென்னையைச் சேர்ந்த நம்பெருமாள் செட்டியார் என்ற பிரபலமான கட்டுமான அதிபர்தான் சொந்தமாக ரயிலை வாங்கி பயன்படுத்தியிருக்கிறார். சென்னையில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட பல சிறப்பு வாய்ந்த பாரம்பரிய கட்டிடங்களை உருவாக்குவதற்கான ஆணிவேராக இருந்தவர்தான் இந்த நம்பெருமாள் செட்டியார். சென்னையில் உள்ள சட்டக்கல்லூரி, எழும்பூரில் உள்ள சிற்பக்கலை கல்லூரி, கன்னிமாரா நூலகம், பாரிமுனையில் உள்ள சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடம் என சென்னையின் பாரம்பரிய அடையாளமாக இருக்கக்கூடிய பல சிவப்பு நிற கட்டிடங்களை கட்டிய பில்டிங் கான்ட்ராக்டர் தான் இந்த நம்பெருமாள் செட்டியார். ஆங்கிலேயர்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த இந்தியராக விளங்கிய இவர் செல்வ செழிப்பில் மிதந்த ஒருவர். எழும்பூர் பாந்தியன் சாலையிலிருந்து ஹாரிங்டன் சாலை வரை இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களும் இவருக்கு சொந்தமானதாகும். அந்த நிலப்பரப்பு பின்னாளில் செட்டியார் பேட்டை என்று இவருடைய நினைவாக அழைக்கப்பட்டது. அந்த பெயர்தான் காலப்போக்கில் மருவி சேத்துப்பட்டு என்று மாற்றம் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பணியாற்றிய செல்வாக்கு மிகுந்த ஆங்கிலேய அதிகாரிகள் பலர் கார்களை இறக்குமதி செய்து பயன்படுத்தி வந்த சூழலில் முதன் முதலில் கார் வாங்கிய இந்தியன் என்ற பெருமை இந்த நம்பெருமாள் செட்டியாரைத்தான் சாரும். MC3 என்ற காரை முதன் முதலாக இவர் வாங்கி பயன்படுத்தியிருக்கிறார். இந்தியாவில் முதல் காரை வாங்கிய முதல் இந்தியர் என்ற பெருமையினை இவர் தட்டிச் செல்கிறார். சென்னைக்கே பெருமை சேர்க்கும் விஷயம்தான் இது. இது மட்டுமல்ல, இவர் சொந்தமாக ரயில் ஒன்றை வாங்கி தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருந்தார் என்பதுதான் பெருமைக்கே பெருமை சேர்க்கும் விஷயமாகும். 4 பெட்டிகளை கொண்ட தனி ரயில் ஒன்றை இவர் சொந்தமாக வாங்கி பயன்படுத்தி வந்தார். இவர் தன்னுடைய வீட்டிலிருந்து, அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூரில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவதற்காக இந்த ரயிலை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். மற்ற நேரங்களில் இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இவர் கல்வி நிறுவனங்கள், கோவில்கள், மருத்துவமனைகளுக்காக தான் சேர்த்த செல்வங்களின் பெரும் பகுதியை வாரி வழங்கிய வள்ளல் என்ற பெருமைக்குரியவர் ஆவார். கணித மேதை ராமானுஜம் அவர்கள் எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையான நோய்வாய்ப்பட்டு உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையில் அவருக்கு தனி அறை, தனி சமையல் வசதிகள் ஆகியவற்றை செய்து கொடுத்து அவரை அந்நோயிலிருந்து காப்பாற்ற இவர் பெரும் சிரத்தை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவை அனைத்தும் தோல்வியினை தழுவி சிகிச்சை பலனளிக்காமல் கணித மேதை ராமானுஜம் அவர்கள் இறந்த போது அவருடைய இறுதி காரியங்கள் அனைத்தையும் இவரே செய்து முடித்தார் என்ற செய்தியானது இவரது மனிதநேய கோட்பாட்டிற்கான மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகும். இந்த வள்ளல் நம்பெருமான் செட்டியார் தான் சென்னையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவராகும். இவரது வீடு தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த இல்லமானது 3 மாடிகள் மற்றும் 30 அறைகளுடன் வெள்ளை மாளிகை என்ற பெயரில்
சேத்துப்பட்டு மேம்பாக்கம் அருகில் இருக்கிறது. இதை தவிர அந்த பகுதியில் 99 வீடுகள் இவருக்கு சொந்தமாக இருந்திருக்கின்றன. அந்த இல்லங்களில் சீனா, ஜப்பான், இத்தாலி, இங்கிலாந்து போன்ற பல்வேறு நாடுகளில் செய்யப்பட்ட அரிய பீங்கான் பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்ற இவர் முன்னாள் இம்பீரியல் வங்கி நியமனம் செய்த முதல் இந்திய டைரக்டர் ஆகும். அந்த இம்பீரியல் வங்கி தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI என்று அழைக்கப்படுகிறது. சென்னை மாகாணத்தின் மேல் சட்டசபைக்கு நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் இவர்தான் என்பது மகிழ்ச்சி தரும் செய்தியாகும். முதன் முதலாக வெளிநாட்டு காரை வாங்கிய முதல் இந்தியர் இவர்தான் என்ற செய்தி சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்ததை போன்ற இனிமை தரக்கூடிய ஒன்றாகும். தற்போது அவருடைய காரினை தனது விண்டேஜ் கலெக்ஷன் கார்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார் விஜய் மல்லையா. இவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் இவருடைய சேவையை பாராட்டி அப்போது ஆட்சியில் இருந்த ஆங்கிலேய அரசு இவருக்கு ராவ் சாஹிப் பட்டம், ராவ் பகதூர் பட்டம் மற்றும் திவான் பகதூர் பட்டம் ஆகியவற்றை வழங்கி இவரை பாராட்டியிருக்கிறது. ரயில் பயணத்தில் ஜன்னலோர மரங்கள் பின்னோக்கி செல்வதைப் போல நமது சிந்தனைகளும் சற்று பின்னோக்கி சென்றால் இந்த நம்பெருமாள் செட்டியாரின் சிக்குபுக்கு பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது என்பது நமக்கு புலனாகும். நம்மை அடக்கிய ஆங்கிலேயன் முன்னால் மிகச்சிறப்பாக வாழ்ந்து காட்டிய ஒரு செல்வந்தரான நம்பெருமாள் செட்டியார் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாடலுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். புகை பிடித்துக் கொண்டும் ஊளையிட்டுக் கொண்டும் அதிவேகமாக செல்லும் அனைத்து ரயில்களும் ஊமையாகித்தான் போகின்றன, இந்த தமிழனின் வரலாற்றை கேட்டார் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.